என்னென்னா, நான் வந்து யுத்தத்தில் கடைசி யுத்தத்தில் காயப்பட்டேன். இப்போ எனக்கு வந்து நான் வந்து 2008 3rd month 14th காயப்பட்டேன். நான் வந்து இயக்கத்தில் குட்டு பிரிங்கு படையில் இருந்தேன். அப்போ இருந்து காயப்பட்டு இப்போ வந்து எந்த ஒரு உதவியும் இல்லாமல் இப்போ நான் இருக்கிறேன். நான் வந்து முதல் 2008 காயப்பட்டு கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று, பிறகு நான் பொக்கனையால் வந்து இங்கே பவனியா பம்பாமடு ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வந்தேன். நான் பிறகு அதுக்கு பிறகு என்னை வீட்டை விட்டு நான் வீட்டில் வந்திருந்தபோது வீட்டிலே ஒரு தினம் என்னை பார்ப்பதில்லை. அப்போ பார்க்காத நிலையில் விட்டுட்டு நான் பவனியாவில் பரோட்ட நிறுவனத்தில் இருந்து, பிறகு எனக்கு அந்த காயம் பெருத்த நிலையில் இருக்கையில் நான் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் பவனியா ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வந்தேன். அந்த நிலையில் அங்கே இருந்து டிக்கெட் வெட்டி இப்போ அச்சு வெளியே வந்து இந்த வீட்டை வந்திருக்கணும், உறவினர் வீட்டை. அப்போ உறவினர் வீட்டை வந்திருந்து இப்போ உறவினர் வீட்டில் வந்திருக்க உறவினர் வீட்டில் இப்போ இங்கேருந்து நான் அச்சுவேரி ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கோ போகிறதுக்கோ இந்த ஒரு வசதியும் இல்லை. இப்போ போக்குவரத்துக்கு இங்கேருந்து போகிறான்றாலே பெரிய செலவு. மற்றது எனக்கு வந்து ரேடியாக ஒரு அடிக்கடி வந்து ஹாஸ்பிட்டல் போக வேண்டி வரும். அப்போ அதுக்கு நான் டெய்லி போய் கொள்ளையிலாது. இப்போ எனக்கு இங்கேருந்து மருந்து சாமான் வேண்டவோ யாழ்ப்பாணத்துக்கு போகணும், போகிறதுக்கு ஆட்டோ செலவுகள் அது இரண்டு ஆட்டோ செலவுகள் எல்லாம் வரும். அப்போ அதனால் நான் ஒன்றும் பெருசாக போய் கொள்ளுவதில்லை. அடுத்தது எனக்கு வந்து சுய தொழில் செய்வதற்கு உதவி செய்து தருமாறும் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் எனக்கு பெருசாக நான் வந்து ஒரு உதவியும் கிடைக்காமல் என்ன எல்லாம் எனது சௌகரங்கள் எல்லாரும் கைவிட்ட நிலையில் இருக்கிறேன். அப்போ எனக்கு அப்பாவும் இருந்தால் அப்பாவும் கைவிட்டுட்டார். அப்பாவை தான் நம்பி இருந்தேனான். அப்பாவும் பெண்ணை கைவிட்டுட்டு இப்போ அவரும் விட்டுட்டு போயிட்டார். அப்போ அதனால் என்ன ஒரு தினம் பெருசாக பார்க்குறதும் இல்லை. எனது சௌகரங்களும் பெருசாக எனக்கு உதவிகள் ஒன்றும் செய்கிறதும் இல்லை. எல்லாமே எனக்கு எல்லோரும் கைவிட்ட நிலையில் நான் இருக்கிறேன். என் டெலிஃபோன் நம்பர் வந்து 0077 15 30 409. எனது பேங்க் புத்தகம் BOC 72 83 27 19. இதுதான் என்ன நந்தகுமார் நவநேசன். நான் வந்து இப்போ தருமபுரி உறவினர் வீட்டிலான் இருக்கிறேன். இங்கே குளிக்கிறதுக்கோ இல்லை கோமட் வசதியோ எதுவுமே இல்லாத நிலையில் தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இப்போ இங்கே இருந்து நான் எங்கேயும் போகிறந்தாலும் எனக்கு ஒரு வசதியும் இல்லாத நிலையிலேயும் இங்கே இருக்கிறதுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை. இப்போ இங்கேருந்து நான் செல்கிறதுக்கும் ஒரு வசதியும் இல்லாத நிலையில் இருக்கிறேன். இப்போ எந்த ஒரு இதுக்கும் தொழில் செய்கிறதுக்கென்றாலும் இங்கே இருந்து கொண்டு நான் செய்கிறதுக்கென்றாலும் எனக்கு ஒரு உதவிக்கோ ஒன்றுமே இல்லை, ஒரு உதவியும் இல்லை. இப்போ ஒரு உதவிக்கு நான் தனியாகத்தான் இதையெல்லாம் செய்து கொள்வது. இப்போ எனக்கு வந்து எந்த ஒரு உதவி செய்கிறதுக்கோ ஆக்களோ எந்த ஒரு இதுகளோ எந்த ஒரு உதவியுமே கிடைக்கிறதில்லை. எனக்கு உதவி செய்து தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்.